இதுதான் வந்து வெங்காய பக்கோடா. இதை வந்து சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து வெங்காய பக்கோடா வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு கடலை மாவு எடுக்கணும். இப்போ வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான ஜாத்தியாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து கார்த்திகேப்ப போட்டுக்கலாம். நான் வந்து இவ்வளோ அளவு போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் அது காரம் போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து சோடாப்பு வந்து உப்பு போடணும். இப்போ வந்து சோடாப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த இது வந்து இப்போ வந்து நெய் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து போட்டுக்கலாம். 2 கப்புக்கு வந்து கடலை மாவும் 1 கப்புக்கு அரிசி மாவுக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாவில் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த இந்த அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து ஊற்றி அதை பிணையிறதுக்கு, அது எப்படி பிணையிறது பார்க்கலாம். தண்ணியை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு இப்படியே தெளித்து தெளித்து இப்படி பிணைஞ்சி பிணைஞ்சி விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படியே ஊற்றி ஊற்றி இப்படியே பிணைஞ்சி பிணைஞ்சி விடணும். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பதம் வந்து இந்த அளவுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு லேசாக தண்ணியை தொளிச்சு 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 இந்த மாதிரி பிணைஞ்சி பிணைஞ்சி இப்படி வச்சிடணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கிட்டு வந்து இப்போ வந்து எடுத்து போடலாம். இப்போ வந்து கடையில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாவு வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்படி பிசைஞ்சிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி கை நிறைய இப்படி எடுத்துக்கலாம். இப்படி வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இப்படி வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வேகுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பக்குவம் வந்து நல்லா வந்து ப்ரௌன்ஷா வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு வைக்கலாம். இந்த 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 தோசைக்கல்ல வந்து போட்டு வைக்கலாம். அப்படின்னா வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து அதிலே இருந்து அப்படியே அதிலே வந்து ஸ்டே ஆயிரும். அப்புறம் அந்த தோசை ஊற்றும் போது அதில் வந்து ஊற்றிக்கலாம். மறுபடியும் எப்படி வந்து அந்த பக்கோடாவை வந்து எப்படி வந்து போடுறதுன்னு மட்டும் காட்டி கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.